இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உந்தன் பார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. ஆண்டவரே, எந்த நெஞ்சுக்குள் வாரும், என் இதயத்தை ஆட்கொள்ளும். எனக்கு இனி அச்சம் என்பதும் இல்லை, தடையும் என்பதில்லை. உமது பிறப்பு தான் எனக்கு சிறப்பு. ஆண்டவரே, உம்முடைய இறை அரசு இந்த மண்ணில் கட்டி எழுப்ப மனிதனாக பிறந்த குழந்தை இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள், இயேசுவை ஆராதிப்போம். வாழ்வழிக்க வந்த இயேசுவை ஆராதிப்போம். வழிகாட்ட வந்த இயேசுவே ஆராதிக்கிறோம். துணையாய் வருகிற இயேசுவே ஆராதிக்கிறோம். அநீதியை விளக்கி நீதியை நிலைநாட்ட வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். உண்மைக்கு சான்று பகர வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். வறியவருக்கு வாழ்வு கொடுக்க வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அன்பில்லாமல் தவிக்கிற உலகத்திற்கு அன்பை பொழிய வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அறிவெல்லாம் கடந்தவரே, ஆற்றலும் அறிவு திறனும் வல்லமையும் கொடுக்க வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். பாவ கட்டவிழ்த்து விடும், பாவ கட்டவிழ்த்து எங்களை விடுதலை தர, எங்களுக்கு விடுதலை தர வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இருளில் நின்று ஒளிக்கு எங்களை அழைத்து செல்ல வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தந்தையோடு மீண்டும் உறவை புதுப்பிக்க வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக நிற்கின்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். என் நெஞ்சுக்குள் வாரும் ஆண்டவரே, என் நெஞ்சுக்குள் வாரும். உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அதிகாலையில் அதிகாலையில் நான் கண் விழித்து ஆண்டவருக்கு காத்திருந்து அவரது திருமுகத்தை நான் காண்பேன் என்ற திருப்பாடலில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையில் உமக்காய் நாங்கள் காத்து நிற்கின்றோம். எங்களுக்கு அடைக்கலமும் நம்பிக்கையுமானவரே, உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காலை பொழுதில் எங்களை சந்திக்க வருவீராக, எங்களை மீட்டெடுக்க வருவீராக. எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறவர் நீர். வழியும் ஒளியும் மீட்புமாய் இருக்கிறவர் நீர். அறிவையெல்லாம் கடந்தவர், உறவுகளை புதுப்பிக்கவும் உறவுகளை சரிப்படுத்தவும் வந்தவர். தந்தையினுடைய அன்பை மீண்டும் எங்களுக்கு எடுத்து சொல்லி எங்களை உமோடு ஒன்றாக இணைக்க வந்த உறவின் பாலமே இயேசுவே, உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் நெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை எம் பக்கம் திருப்பியருளும் என்று இன்றைய புனிதர்
புனித ஸ்தேவான் அவருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் முதல் வேத சாட்சியாக இயேசுவே உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து இறந்தவர் அவர். இதோ உம்மை நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அச்சமில்லை, பயமில்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. என் பக்கம் இருந்து எங்களுக்கு செவி சாய்த்து எங்களை விட்டு வைக்கிறோம் மீட்கிறவரும் நீதான். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இருந்தருளும் ஆண்டவரே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் இருக்கும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று ஸ்தேவான் கூட ஜெபித்தார். உமக்காய் வாழ்கிற பிள்ளைகள், உமக்காய் வாழ துடிக்கிற பிள்ளைகள், உம்முடைய மதிப்பீடுகளின் பாடி வாழ்கிறவர்கள், உம்மால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே எல்லாமாயிருக்கிறீர். அரணாய், கோட்டையாய், கற்பாறையாய் இருக்கிறீர். உயிரை கூட பணயம் வைக்க கவலைப்படாமல் உயிரையும் ஒப்படைக்கிறேன் என்று, இதுவோ உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூட ஸ்தேவான் ஒப்படைத்தார் அன்று. ஆண்டவரே, இன்று கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளில் ஸ்தேவானின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள், அவர் உமக்காய் வாழ்ந்து மரித்த நிகழ்வை திருத்தூதர் பணி 6:8 வாசித்து தியானித்து நாங்களும் அதே வல்லமை ஆற்றல் பெற ஜெபிக்கிறோம். ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது அவர் உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்திற்கு சேர்ந்து சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரத்திலும் சிசிலியா ஆசிய மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளந்தலச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நாசரேனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும், மோசே தமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தினர்கள் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதுதரின் முகம் போல் இருந்ததை கண்டார்கள். தலைமை குரு, இவை எல்லாம் உண்மைதானா என்று கேட்டார். அதற்கு ஸ்தேவான் கூறியது, சகோதரரே, தந்தையரே, கேளுங்கள். நம் தந்தையாகிய ஆபிரகாம் கானான் நகரில் குடியேறிய முன்பே மெசபத்தோமியா வரைக்கும் வாழ்ந்து வந்தபோது மாட்சிமிகு கடவுள் அவருக்கு தோன்றினார். இதோ என்று ஸ்தேவான் அந்த நேரத்தில் கூட அந்த அதிகாரிகள், மூப்பர்கள், அலெக்சாந்திரியா நகரின் சிலிசியா ஆகிய தலைவர்களுக்கு முன்னாடி வாதாடும் பொழுதும் அவர் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை முழுவதுமாய் எடுத்துச் சொன்னார். அவர் மீது 1000 குற்றப்பழிகள் சுமத்திய பொழுதும் அவர் தயங்கவில்லை, அச்சம் கொள்ளவில்லை, பயப்படவில்லை. என் தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவனுக்கு, இயேசுவுக்கு என் வாழ்வை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அஞ்சவில்லை, பயப்படவில்லை. இயேசுவை பற்றி அவருடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதையும் ஆபிரகாம் தொடங்கி இயேசு வாழ்ந்து காலம் முடிந்த வரைக்கும் அவர் அப்படியே விளக்கி சொன்னார். இதோ இயேசுவுக்கு சாட்சியாய் சான்று பகர்ந்ததனால் அவரை அவர்கள் கல்லால் எரிந்து கொண்டார்கள். அவர் தயங்கவில்லை, இறந்து இரத்தம் சிந்தி இயேசுவுக்கு சாட்சியாய் மாறினார். தந்தையே, எங்கள் ஆவியையும் ஒப்படைக்கிறோம், எங்களுடைய இதய உணர்வுகளையும் ஒப்படைக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தை ஒப்படைக்கிறோம்,
இந்த காலை பொழுதில் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளமுமே அன்பர் உமக்காகத்தானே ஐயா ஆமாண்டவரே இந்த உடலும் உள்ளமும் எல்லாம் உமக்குத்தான் ஸ்தேவானை போல ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை வாழ எதற்கும் அஞ்சாமல் உண்மைக்கு நேர்மைக்கு சான்று பகர உம்முடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப உம்முடைய இறை மதிப்பீடுகளை விதைத்து நாங்கள் சான்று பகரக்கூடிய அந்த மனநிலையை தாரும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறுக்காமல் மறைக்காமல் எழுந்து நின்று உம்முடைய நாமத்திற்கு பறைசாற்ற இயேசுவே எங்களுக்கும் அந்த நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் பல்வேறு வகைகளில் சோதிக்கப்படுகிறோம் வதைக்கப்படுகிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தையும் ஆண்டவரே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் மதாவியானவர் இறங்கி வருவீராக ஸ்தேவான் தூய ஆவியினாலும் வல்லமையினாலும் விரைந்திருந்த வட்டியினால் அவர் இப்படியாய் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் சரித்திரம் முழுவதையும் விளக்கி சொல்ல அவருக்கு ஆற்றலும் வலிமையும் இருந்தது மக்காய் உயிர் கொடுக்கவும் அவர் தயங்கவில்லை அப்போ ஏற்பட்ட விசுவாசத்தை நம்பிக்கை என்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஸ்தேவானினுடைய பெயரை தாங்கி ஸ்டீவன் என்று இருக்கக்கூடிய எல்லோரையும் நீர் அவருடைய ஆசீர்வதிப்பீராக எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் இன்னும் உம்மை அறிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை சான்று பகர தைரியத்தையும் மனபலத்தையும் தருவீராக தூய ஆவியை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவை நாங்களும் பலம் பெற்று வல்லமை பெற்று உமக்காய் என்னாலும் சான்று பகர்வோம் ஆசீர்வதியும் இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த காலை பொழுதிலையும் தொடர்ந்து இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் சந்திக்க போகிற நபர்கள் செய்யக்கூடிய வேலைகள் படிக்கக்கூடிய பாடங்கள் எங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பூமியின் தேவைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து எங்களை உமது சன்னிதானத்தில் என்றென்றும் நிலைநிறுத்த உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 இணையதளத்திலே காலை நன்றி வழியில் கலந்து ஜெபித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே முத பரிசுத்தாவின் கொடைகளையும் வல்லமையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து என்னாலும் காத்து வழிநடத்த கெஞ்சி கேட்கிறோம் ஆமேன்.